நம்மளோட ஃபேவரட் செக்மெண்டான கிச்சன் குயின்ல இன்னைக்கு நமக்காக சமைக்க போற கெஸ்ட்டை இன்வைட் பண்ணலாம். சோ லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் உமா விக்டர். வணக்கம், வெல்கம். எப்படி இருக்கீங்க? வணக்கம். எஸ், வெரி ஃபைன், தேங்க் யூ. தேங்க் யூ so much. சோ அப்படியே பயங்கர பளிச்சுன்னு வந்திருக்கீங்க. நிறைய விஷயம் உங்களை பத்தி பேச போறோம். பட் அதெல்லாத்துக்கும் முன்னாடி மெயினான விஷயத்துக்குள்ள இறங்கிடலாம். இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்? இன்னைக்கு actually இது ரொம்ப ட்ரெடிஷனலான டிஷ். சவுத் ஏஷியால இருந்து இட் ஹஸ் கம் டு இந்தியா. ஓகே ஓகே. சோ சிக்கன் பிரியர்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப ஃபேவரட் அப்படினு சொன்னா தந்தூரி சிக்கன். டெஃபினெட்லி. சோ இத எப்படி ஈஸியா வீட்ல பண்ணலாம் அப்படினு ட்ரை பண்ணும்போது I tried and exactly and the traditional taste என்னவோ அப்படியே கிடைச்சது. So இது செய்யிறதுக்கு மொத்தமே 15 minutes தான் தேவை. Oh wow. So I thought அது வந்துட்டு எல்லார்கிட்டயும் பகிரணும் அப்படின்றதுக்காக தான் today I chosen this. Thank you so much. So கண்டிப்பா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபியோட வந்திருக்கீங்க. அத ஸ்டார்ட் பண்ணலாம். So இன்னைக்கு நம்ம தந்தூரி சிக்கன் செய்ய போறோம். தந்தூரி சிக்கனுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு வாங்க பார்க்கலாம். தந்தூரி சிக்கன் செய்ய தேவையான பொருட்கள்: சிக்கன் ½ கிலோ, தனியாத்தூள் தேவையான அளவு, இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு, மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மிளகு சீரகத்தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா 2 ஸ்பூன், கஸ்தூரி மேத்தி 1 ஸ்பூன், வெண்ணெய் 2 டீஸ்பூன், தயிர் ½ கப், உப்பு தேவையான அளவு. தந்தூரி சிக்கனுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ செயல்முறைக்குள்ள இறங்கிடலாம். சோ மேம், ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ், ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வந்து நான் ஏற்கனவே வீட்டில் வந்து இதை மேரினேட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா இது வந்துட்டு அந்த ஊற வச்சு அந்த மேரினேஷன் டைம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ஏன்னா ஒரு மினிமம் 3 to 6 hours இது ஊறினாதான் அந்த காரம் வந்துட்டு அதில் ஃபுல்லாகவே அந்த மசாலா உள்ள இருக்கும். அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கும். ஆமாம். நான் என்னென்ன போட்டு இதில் மேரினேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு கர்டில் மிளகாய் தூள். ஓகே ஓகே. அதே மாதிரி இந்த சிக்கன் வாங்கும்போது நான் எதனால இருந்து இந்த பெரிய பீஸா வாங்கியிருக்கேன்னா, டு அட்ராக்ட் தி சில்ட்ரன். ஓகே. ஸோ என் பொண்ணுக்கு வந்து ஹோட்டல்லன்னா ஹோட்டலில் எப்படி வைக்கிறாங்களோ தந்தூரி எவ்வளோ பெருசாக இருக்கோ அதே சைஸில் வேணும். அப்போ தான் அது வந்துட்டு அந்த ட்ரெடிஷ்னலாக அதை பார்க்கும்போதே அது தந்தூரி சிக்கன் மாதிரி இருக்கும். ஸோ அதனால இருந்து அதே மாதிரி கட் பண்ணி பீஸ் பெருசாக வாங்கியிருக்கேன். நைஸ். ஓகே. ஸோ இதில் வந்துட்டு சால்ட்டு தேவையான அளவு சால்ட்டு, மிளகாய் பொடி போட்டிருக்கேன். ஓகே ஓகே. சால்ட், இஞ்சி பூண்டு விழுது, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ காரம் கொஞ்சம் இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்றவங்க இந்த இஞ்சி பூண்டோட இன்னும் கொஞ்சம் ஒரு பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். அரைக்கும் போதே அவங்க அதை வந்து அரைச்சிக்கலாம். அண்ட் தென் கொஞ்சம் இது வந்துட்டு சீரக பவுடர். ஓகே, சீரக பவுடர். இது கரம் மசாலா. கரம் மசாலா. ஸோ கரம் மசாலா இதில் வந்துட்டு இது ஒரு ட்ரெடிஷ்னல் அந்த டேஸ்ட் கொடுக்கறதுக்காக. ஸோ இதில் என்னென்ன போட்டு அரைச்சிருக்கேன்னா, பட்டை, லவங்கம், ஏலக்காய், அந்த நட்மெக் ஜாதிக்கான்னு சொல்லுவாங்க அந்த ஜாதிக்காய், அப்புறம் அன்னாசிப்பூ. ஓகே ஓகே. இதெல்லாம் லைட்டாக சும்மா கொஞ்சமாக அப்படியே ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு நான் இது அரைச்சிருக்கேன், யா பொடியாக்கியிருக்கேன். ஓகே. ஸோ திஸ் ஐம் ஆடிங். அண்ட் தென் தனியா. ஓகே ஓகே. ஸோ எவ்வளோ தேவைப்படுதோ, காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்றவங்க மிளகாய் பொடியை ஜாஸ்தி சேர்த்துக்கலாம். அண்ட் இன்னொரு ஒரு அந்த ஸ்மெல்லுக்காக வேண்டி இதில் கஸ்தூரி மேத்தி. சரிங்களா? ஸோ கஸ்தூரி மேத்தியும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கடைசியாகவும் இன்னும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, தட்ஸ் இட். ஓகே. ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி, ஓகே, காரம் வேணுன்றவங்க இன்னும் கொஞ்சம் நிறையா கூட மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இதில் ஆட் பண்ணி ஸோ இந்த சிக்கனில் கம்ப்ளீட்டாக போட்டு வரும் ஃபுல்லாக போட்டு இதை வந்து மேரினேட் பண்ணணும். சரிங்களா? இந்த மேரினேஷன் டைம் தான் இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஈவன் இந்த ரிஜர்ஸ்லாம் கூட வந்துட்டு நல்லா வந்துட்டு உள்ளே அந்த வந்து காரம் போகணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களே ஒரு நைஃப் வச்சு கூட கட் பண்ணி அப்போ தான் அதில் வந்துட்டு வேகம், அது உள்ளே வந்து அந்த காரம் போகும். ஏன்னா அது பெரிய பீஸாக இருக்குது. ஓகே. ஸோ இந்த மேரினேட் பண்ணிவிட்டு இப்போ நான் மேரினேட் பண்ணி தயிரில் மேரினேட் பண்ணி எல்லா மசாலாவும் போட்டு ஐ ப்ராட் இட். இது வந்து 6 hours ஊற வச்சது. ஓகே. ஸோ இதே தான் 6 hours ஊறினதுக்கப்புறம் இப்போ. ஆமாம். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் இதை என்ன பண்ண போகிறோம்னா, இதை குக் பண்ண போகிறோம். இதை குக் பண்ணுறதுக்கு யூஸ்வலாக தந்தூர் அப்படின்னாலே அந்த தந்தூரி அடுப்பில் வந்துட்டு அந்த கறியெல்லாம் வச்சு செய்கிறது. ஆனால் இப்போ வந்துட்டு நம்ம அப்படி பண்ணலை. எவ்வளோ ஈஸியாக வீட்டில் பண்ண போகிறோம். ஓகே. இதை அப்படியே நான் குக்கரில் வச்சு கொஞ்சம் தயிர் வேணும்னா ஏனா இப்ப தயிர் பாருங்க இதுல ஃபுல்லா ஊறி இருக்கு சோ கொஞ்சம் வேணா ஆட் பண்ணிட்டு இத அப்படியே வேக வச்சிட்டு ஒரே ஒரு விசில் ஓகே ஓகே 1 or 2 it depend அது எவ்வளவு நேரம் நீங்க ஊற வெச்சீங்களோ அது பொறுத்து ஓகே சோ 6 ஹவர்ஸ்னா நீங்க ஒரு விசிலே போதும் ஓகே சோ இப்போ நாம இத வேக வைக்க போறோம் குக்கர் எடுக்கறோம் எஸ் ஓகே சோ அப்படியே வந்து நான் உங்கள பத்தியும் கொஞ்சம் நிறைய தெரிஞ்சிக்கலாம்னு இருக்கேன் சொல்லுங்க நீங்க இத எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்க சப்ஜெக்ட் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்கன்றத நான் வந்து கண்டுபிடிச்சேன் சோ நீங்க பேசிக்கலி எந்த சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்றீங்க சோ பேசிக்கலி ஐ அம் a biology teacher ஆஹா ஓகே சோ நாங்களா தெரிச்சி ஓடுற சப்ஜெக்ட்ட நீங்க ஹேண்டில் பண்ணிருக்கீங்க biology தெரிச்சி ஓடுறதுக்கு biologyல ஒண்ணுமே இல்ல ஏனா அந்த botanical name சொல்வீங்க ஆமா அந்த நேம் இந்த நேம் எல்லாம் எப்படி ஞாபகம் வச்சிக்கிறது சொல்லுங்க சோ எப்படி இதல இன்ட்ரஸ்ட் வந்துச்சு biology yeah that's completely because of my teacher my botany teacher so in my school days என்னோட botany teacher எனக்கு ரொம்ப இது so that is the reason அப்பறம் I started liking the subject after started reading அவ்வளவுதான் சொல்லலாம் so இப்போ இதல தயிர் கொஞ்சம் கம்மியா இருக்கறனால இருந்து நான் இதல இருந்து ஆட் பண்ணிட்டேன் சரிங்களா so ரொம்ப வந்துட்டு இதல தண்ணி போட வேண்டாம் ஏற்கனவே இருக்கு so நான் இந்த மசாலால இருக்கிற தண்ணியை மட்டும் கொஞ்சம் போட்டுக்கிறேன் இந்த தயிர்ல okay ओके सो येना इदलिये வந்துட்டு உங்களுக்கு தண்ணி விடும் சிக்கன்ல இருந்தே தண்ணி விடும் ஓகே ஓகே சோ இது வந்து ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம் ஒரு விசில் கொஞ்சம் இதா இருந்ததா ரெண்டு விசில் கூட வச்சிரலாம் அந்த தண்ணி எல்லாம் ஃபுல்லா வந்து சுண்டணும் அதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம் அதுதான் process ஓகே சோ இப்போ இது வந்துட்டு ரெண்டு விசில் வந்திருச்சு and கம்ப்ளீட்டா குக் ஆயிருக்கும் அந்த ஸ்ட்ரீம் குக் ஆயிருக்கும் ஸ்ட்ரீம் எல்லாம் போயிருச்சு சோ I'm going to open it see meat வந்து அது பிரிஞ்சி வந்திருக்கு பாருங்க so you can make out the meat is cooked well நல்லாவே மீட் நல்லா குக் ஆயிருக்கு அப்படி நமக்கு இதே தெரியுது so இந்த தண்ணி வந்துட்டு அந்த தயிர்ல இருந்ததோ அந்த மசாலா அந்த இதுல ஊறி சிக்கன்ல ஊறி இருந்த தயிர் நீதான் so இத வந்து நீங்க அப்படியே அடுப்புல வெச்சி சுண்ட வெச்சிடலாம் ஓகே so biology அப்படிங்கற சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்றதால ரொம்பவே கஷ்டமா இருக்கும் நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க so அவங்களுக்கு நீங்க என்னென்ன மெஷர்ஸ் எடுப்பீங்க ஈஸியாக கஷ்டம் அப்படிங்கிறது கிடையாது first of all understanding is important எந்த சப்ஜெக்ட்டா இருந்தாலுமே அவங்க understand பண்ணி புரிஞ்சு and they should love the subject and other thing also they should love the teacher so இப்பெல்லாம் வந்து student friendly தான் so almost all the teachers are students friendly so அதனால இருந்து they started liking the subject கட்டாயமா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பசங்க நிறைய பசங்க so most of my students are doctors now நிறைய பேர் இருக்காங்க wow so hi my clients hi to everyone miss you all thank you so much ரொம்ப ஸ்வீட்டா இருந்தீங்க பேசுறது எல்லாமே சோ அந்த மசாலா கம்ப்ளீட்டா குக் ஆயிருச்சு அது எல்லாமே அந்த தண்ணி ஃபுல்லாவே போயிடுச்சு சோ இப்போ நான் இதில இருந்து எடுத்துற போறேன் ஓகேங்களா இப்போ அடுப்பை வந்துட்டு அணைக்கலனா ஹைல வச்சிருக்கேன் சோ ஓகே இது அப்படியே டைரக்ட்டா ஃப்ளேம்ல வச்சு ரோஸ்ட் பண்றோம் ஓகே ஓகே சோ இப்போ நம்ம ஹோட்டல்ல சாப்பிடும்போது அந்த தந்தூர்ல எப்படி வந்துட்டு அந்த ஸ்மோக் எல்லாம் இதாயி வருமா அதே மாதிரி சேம் டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் you will get so that's it இப்போ இதுக்கு அப்புறமா இத என்ன பண்ண போறோம்னா I'm just going to sort it with the butter so இப்போ வந்துட்டு டைரக்ட்டா நம்ம ஃப்ளேம்ல வெச்சிருக்கோம் ஓகே இப்போ என்ன பண்ண போறோம்னா நான் பட்டர் இருக்குங்க இன்னும் அந்த கம்ப்ளீட் ரெஸ்டாரண்ட் டேஸ்ட் சோ இது மேல பட்டர் கொஞ்சம் தடவிட்டு ஓகே சோ இப்போ பட்டர் வெச்சாச்சு நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணிருக்கேனா சோ ஒரு டம்ளர்ல கறி அடுப்பு கறி இருக்குல அத வந்துட்டு நல்லா சூடு பண்ணி அது உள்ள போட்டுட்டு அந்த ஸ்மோக்கோட கம்ப்ளீட் அந்த தந்தூர் டேஸ்ட் வந்துட்டு இப்போ அதுல ஓகே இன்ஃப்யூஸ் பண்ண போறோம் சோ how we are going to infuse that we'll see சோ இப்போ என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு அடுப்பு கறி இருக்கு இத எடுத்து இந்த மாதிரி நல்லா சூடு பண்ணிட்டு ஐ திங்க் இட்ஸ் எனஃப் இது போதும் போதும் சோ ஒரு டம்ளர்ல ஸ்டீல் டம்ளர் எடுத்துக்கோங்க இந்த டம்ளர்ல போடுங்க இதல ஓகே இப்போ இத அத எடுத்து இப்போ சிக்கன் எடுத்து அதல வைக்க போறோம் வெயிட் ஆகி you can add anything cooking oil இப்போ நான் வந்துட்டு கொஞ்சம் பட்டர் இருக்கு அதை ஆட் பண்றேன் ஓகே அந்த கறி தூள் அது மூடிடுங்க போட்டுட்டு ஒரு பிளேட் வெச்சு இமிடியேட்டா we are going to close it இது எதுக்காகனா அந்த fumes அதுல வந்துட்டு அந்த தந்தூரோட டேஸ்ட் அப்படியே ஃபுல்லா ஏறும். ஓகே, அந்த கறியில இருக்கிற அந்த அந்த புகை எல்லாம் அந்த mix ஆயி அந்த flavor ஏனா அந்த தந்தூரி chicken அப்படின்றது அந்த flavor தான். ஆமா, சோ இப்போ we are getting that flavor in that chicken. ஓகே, இன்னும் ஒரு நீங்க ஒரு 10 to 15 minutes வெச்சிடலாம். வெச்சிட்டு அதுக்கு அப்புறமா again if you feel இது இன்னும் கொஞ்சம் ஹாட்டா இருக்கணும் அப்படினு ஃபீல் பண்ணீங்கனா அதை எடுத்து மறுபடியும் கூட ஒரு தடவை நம்ம சூடு பண்ணிட்டு you can plate. ஓகே, இன்னும் கொஞ்சம் ஹாட்டாவே இருக்கும். ஓகே, அவ்வளவுதான். தந்தூரி சிக்கன் செய்முறை. ஒரு பாத்திரத்தில் தயிர், மிளகாய்த்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, சீரகத்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள், கஸ்தூரி மேத்தி சேர்த்து நன்கு கலந்து சிக்கனுடன் சேர்த்து ஊற வைக்கவும். ஊற வைத்த சிக்கனை குக்கரில் வேக வைத்து அடுப்பில் சுட்டு எடுத்து வெண்ணெய் சேர்த்து அதனுடன் ஒரு டம்ளரில் அடுப்புக்கறி வைத்து 10 நிமிடம் புகை போட்டு எடுத்து பரிமாறினால் சூடான சுவையான தந்தூரி சிக்கன் தயார். So now restaurant style tandoori chicken ready. Yes, நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் சாப்பிடுறதுக்கு. So thank you so much. உண்மையிலே பாக்கும்போதே வந்து ரொம்ப மவுத் வாட்டரிங்கா இருக்கு, டெம்ப்டிங்கா இருக்கு. So the taste பண்ண போறேன். So பாருங்க அந்த மீட் எப்படி குக் ஆயிருக்கு அப்படினு. Yes, ரொம்பவே வந்து சாஃப்ட்டா இருக்கு. एक्चुअली ரெஸ்டாரன்ட்ல கூட எடுத்தோனே இவ்வளவு சாஃப்ட்டா வராதுன்னு நினைக்கிறேன். Thank you. Taste out of the world. Trust me, ரொம்ப நல்லா இருக்கு. Thank you. And உண்மையிலே வந்து ஒரு சிக்கன் நம்ம சாப்பிடும்போது அந்த சக்கு சக்குன்னு சம்டைம்ஸ் சில பீஸ் எல்லாம் இருக்கும்ல, இது வந்து பக்காவாக குக் ஆகிருக்கு. எந்த ப்ராப்ளமும் இல்லை. எல்லாமே அந்த நீங்கள் சொன்ன மாதிரி மசாலாலாம் ரொம்ப நேரம் ஊறினதால அந்த எல்லா ஃப்ளேவருமே தனித்தனியாக தெரியுது. அண்ட் ட்ரஸ்ட் மீ, தேங்க்யூ ஸோ மச். நான் டெஃபினட்டாக நான் ட்ரை பண்ண போகிறேன் வீட்டில் போய். ஸோ வியூவர்ஸ் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இவங்க சொன்ன மாதிரியே வந்து 100% ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் தந்தூரி சிக்கன் சாப்பிட்டிங்கன்னா என்ன ஃபீல் கிடைக்குமோ அதுதான் கிடைக்குது. ஸோ டெஃபினட்டாலாம் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் மேம் thank you so much. நீங்க ஒரு அமேசிங்கான டீச்சர் அப்படிங்கறத தாண்டி ஒரு ஆட்டோமேட்டிக்கான குக் அப்படிங்கறத இன்னைக்கு நீங்க ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. சோ எல்லாரோட ஃபேவரட்டான சிக்கனை இன்னைக்கு சமைச்சு கொடுத்து அசத்தி இருக்கீங்க. Thank you so much for joining us. Thank you so much. I too enjoyed cooking here. So இது வந்துட்டு எல்லாரும் வீட்ல ட்ரை பண்ணுங்க. ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல சேம் தந்தூரி சிக்கன் 15 minutesல வீட்ல குக் பண்ணிடலாம். So I hope everyone will try this and enjoy this dish. Thank you Adupangarai team and Jaya TV. Thank you all of you. Thank you so much.